நான் நினைக்கின்றேன் நம்ம கட்சி முன்னாள் இடத்தில் இருக்கின்றது. சரி, நீங்க இரண்டாவது இடத்தில் இருக்கின்ற குடும்பத்தை இருக்கின்றது. இந்த நேரத்திலே எங்களுடைய கிண்ணியாளுடைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய வாக்குகள் இருக்கின்றன. நம்ம பெறல குறைந்தபட்சம் 5000 குறையாத 10000 மேற்பட்ட வாக்குகள் இருக்கிறது அவர்கள். ஆகவே இம்மை பொறுத்த வரையிலே வியூகம் படைப்போம். 44 வியம் உள்ள முஸ்லிம்கள் 20 வியம் ஒன்று பட்டான் காரணம் 60000 மேற்பட்ட வாக்குகள் இருக்கும். 180000 மேற்பட்ட வாக்குகளை கொண்ட முஸ்லிம்கள் கடந்த எல்லை நிர்ணயத்திலே படுகோசடி 21 ஆண்டு புத்தகத்தை எடுத்து பாருங்கள். 44000 நமது பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்ட பிறகு எல்லை நிர்ணயத்தையும் ஈச்சலம் 10 வரையும் மட்டுமல்ல தேசிய அமைப்பாளர் என்ற வகையிலே 15 மாவட்டங்களுக்கு இந்த அடிப்படையிலே தேசிய தலைமை பொறுப்பு வந்து அபிவிருத்தி செய்யலாம். இருக்கிற மக்களுக்கு ஆபத்து வர மாதிரியான ஏற்பாடுகளை செய்கிறது அனுமதிக்க இயலாது. அப்படி அவங்கள அந்த இடத்துலேருந்து வெளியேற்றதாக இருந்தால் இருந்த வீட்டை விட அழகான வீடுகளை கட்டி கொடுத்து, இருந்த தொழில் வாய்ப்பை விட அதிகமாக அழகான தொழில் வாய்ப்புகளை கொடுத்து அப்படியான ஒரு நஷ்டஈடுகளோடு செய்வது பரவாயில்லை. அப்படி இல்லாமல் பலவந்தமாக யாராவது மக்களை வெளியேற்றி போட்டு காணிகளை அபகரித்து கொடுப்பாங்கன்னா நாங்கள் அதுக்கு அனுமதிக்கவும் மாட்டோம். அதுக்கு எதிராக மக்களோடு சேர்ந்து நாங்கள் போராடுவோம். கோர்ட்ஸில் வழக்கு தாக்கல் செய்தவங்களுக்கு வழக்கு செலவை கொடுக்க சொல்லிக்கிறாங்க, வழக்கு செலவை கொடுக்க சொல்லிக்கிறாங்க. இவர்கள் தான் காரணம், இந்த நாட்டுடைய வங்குரோத்த நிலைமைக்கு காரணம்னு தீர்ப்பு கொடுத்துக்கிறாங்க. இப்பேண்டியாக்கள் இந்த பாதிப்பு இத்தனை பேருக்கு நிறைய பாதிப்பு வங்குரோத்த நிலைமையால் பொருளாதாரம் இத்தனை பேர் இன்றைக்கு நஷ்டவாளிகளாக கடனாளியாக கஷ்டப்படுறாங்க. சில நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு. எனவே இவங்கள்ட்ட நீதிமன்றத்தின் ஊடாக போய் வழக்கு தாக்கல் செய்து நஷ்டஈடுகளை கோர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நீதிமன்றம் வழங்கியிருக்கு. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டா சரி.